இப்ப இருக்க தமிழ்நாடு பத்தி தான் நம்மளுக்கு தெரியும். இதே வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆகி வந்துச்சுன்றது தான் எவல்யூஷன் ஆஃப் தமிழ்நாடுன்ற ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம். இது பார்ட் 1. 1969 அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டேட் தான் இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் ஸ்டேட் எப்படி தமிழ்நாடா மாறிச்சு? தமிழ்நாடுன்ற பேரு ஃபர்ஸ்ட் தியாகி சங்கரலிங்கம் தான் சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்நாடுன்ற பேரை நம்ம வந்து 1950ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு இனிஷியேட் எடுக்கிறாரு, தமிழ்நாடுன்ற பேரை நம்ம வைக்கலாம் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டிஎம்கே வந்து அதை ஆதரிக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து டிஎம்கே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அசம்பிளிலையும் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இருக்க காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டி வந்து அதை வந்து அப்போஸ் பண்றாங்க. அதுல டிபேட்ஸ் நடக்குது, டிபேட்ஸ் வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஆனாலும் அப்ப இருக்க டிஎம்கே மற்றும் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடுல பேரு நம்மளுக்கு கிடைச்சாகணும்ன்ற போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அசம்பிளிஸ்லயும் சொல்றாங்க, பார்லிமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க. பார்லிமெண்ட்லயும் சரி, இங்க ஸ்டேட் அசம்பிளிலையும் சரி, அந்த தமிழ்நாடு பேர் மாத்தணும் அப்படின்றத வந்து ரொம்ப தீவிரமா வந்து தமிழ்நாட்டுல இருக்க பார்ட்டிஸ் வந்து சொல்றாங்க. பட் பார்லிமெண்ட்லயும் சரி, இங்க ஸ்டேட் அசம்பிளிலையும் சரி, காங்கிரஸ் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. 1967 டிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டியா வரும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ரூலிங் பார்ட்டியா வரும்போது இந்த ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. இது மாரி மெட்ராஸ் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடா மாறணும் அப்படின்ற ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. ஜனவரி 14, 1969 அபிஷியலா மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடா மாறுது.